Hello friends, வணக்கம். இன்னைக்கு நான் செய்ய போறது ஸ்வீட் கோகனட் பிரெட். இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் பேக்கரிக்கு போனா உடனே வாங்குறது ஸ்வீட் தேங்காய் பன் தான். வாங்க அதை எப்படி நம்ம வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம். பவுல்ல 2 கப் வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர் மைதா மாவு. இதோட 2 டீஸ்பூன் வந்து ஈஸ்ட். இது வந்து பவுடர் ஈஸ்ட். அதனால நீங்க வந்து டைரக்டா மாவுலயே பண்ணலாம். கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன பெருசு பெருசா இருக்குறது நீங்க வந்து பால்ல போட்டு இது பண்ணனும். வார்ம் பால்ல பண்ண நீங்க இது பண்ணனும். இது வந்து பாருங்க இந்த ஈஸ்ட் வந்து நீங்க அப்படியே ட்ரை இன்கிரிடியன்ட்ஸாவே யூஸ் பண்ணிரலாம். இல்ல 4 டேபிள்ஸ்பூன் வந்து sugar, ஒரு பிஞ்ச் ஆஃப் salt. கால் கப் வந்து உருக்குன வெண்ணெய். ஹாஃப் கப் பால் வார்மா இருக்கிறது. இது நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதே மாதிரி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எப்படி சப்பாத்தி மாவு நல்லா பிசைவோமோ அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம். நீங்க அந்த கால் கப் பட்டருக்கு பதில் எண்ணெய் கூட விட்டுக்கலாம். ஆனா வந்து உங்களுக்கு வாசம் இல்லாம ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மேல கொஞ்சம் காயாம இருக்க ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு இப்படி தடவி வச்சிடலாம். இத வந்து ஒரு துணி வச்சு மூடி ஒரு 1.5 இருந்து 2 மணி நேரம் வந்து ஊறட்டும். 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க அப்படியே டபுளா வந்திருக்கு. இத நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே பிசைஞ்சிட்டு இதல அப்படியே ரெண்டு பகுதியா எடுத்துக்கோங்க. மேல ஒரு லேயர் வைக்கிறதுக்கு இப்போ இத நம்ம தேய்ச்சிருவோம். தேய்க்கிறதுல கொஞ்சமா மைதா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டு இது தேய்ச்சு எடுத்துக்கோங்க. பட்டர் தடவிட்டு இந்த மாதிரி ஒரு லேயர் கீழே வச்சிருக்கேன். இப்போ இதுக்கு வந்து உள்ள வைக்கிற நம்ம ஃபில்லிங் வந்து பண்ணிரலாம். ஃபில்லிங்க்கு 1/2 கப் வந்து துருவுன தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய், 1/4 கப் வந்து பவுடர் sugar, 1/4 கப் வந்து செரிஸ், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பாதாம், 1 டேபிள் ஸ்பூன் வந்து பிஸ்தா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து கேஷ்யூ. இதோட வந்து நீங்க டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தாலும் போட்டுக்கலாம். எனக்கு இப்ப இங்க கிடைக்கல அதனால நான் போடல. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஃப்ரெஷ் தேங்காய் இல்லாதவங்க வந்து நீங்க வந்து இந்த ட்ரை கோகோனட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டெசிகேட்டட் கோகோனட், அந்த கோகோனட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த மிக்சிங்ல வந்து 1 டீஸ்பூன் வந்து நெய் இல்லைன்னா மெல்டட் பட்டர் சேர்த்துக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப வந்து இதுல வந்து இதை வச்சிடலாம் ஃபில்லிங்.
ஓரத்துல எல்லாம் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து விட்டுட்டு நீங்க ஃபில் பண்ணுங்க. அப்பதான் வந்து நம்ம மேல் லேயர் வச்சிட்டு நம்ம வந்து அதை ஒட்டுறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். இந்த ஒரு லேயர் நல்லா அப்படி நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து கீழே இருக்கிற லேயரும் மேல இருக்கிற லேயரும் வந்து நல்லா ஒட்டிக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து பேக் பண்ணும் போது அதை எடுத்துக்கிட்டு ஃபில்லிங் எல்லாம் வெளியே வந்துடும். இது வந்து மேல ஒரு ஃபாயில் இல்லைன்னா ஒரு கிளாத் வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து அப்படியே இருக்கட்டும். ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு, அரை மணி நேரம். இப்ப இது பேக் பண்றதுக்கு முன்னாடி மேல வந்து பால் கொஞ்சம் தடவிக்குவோம். இது எதுக்கு பால்னா உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து நல்லா பிரவுன் கலரா நல்லா கொடுக்கும். பால் தடவி வச்சு சும்மா லைட்டா அப்படி ஒரு இன்ட் மார்க் போட்டுக்கோங்க. அவன் வந்து ப்ரீஹீட் பண்ணி 175ல ப்ரீஹீட் பண்ணி 25-30 மினிட்ஸ் வந்து இதை பேக் பண்ணிடுவோம். கொஞ்சமா நம்ம பட்டர் அப்ளை பண்ணிக்குவோம். அப்பதான் வந்து உங்களுக்கு இது ட்ரை ஆகாம நல்லா இருக்கும். டேஸ்டி கோகோனட் பிரெட் ரெடி. நீங்களும் உங்க வீட்டிலேயே இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.